और well, हीरो uh, தனக்கு வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்களோட தான் சேருவாங்க இதுதான் வழக்கம் ஆனால் அஜித் அவர்கள் அதுல கொஞ்சம் வித்தியாசம் நமக்கே தெரியும் ஏன்னா இயக்கமே பலமுறை சொல்லிட்டோம் விவேகானந்த் தோல்வி படத்தை கொடுத்தாரு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா விசுவாசம் கொடுத்து தான் நம்ம சிறுத்தை அனுப்பிச்சாரு அதே மாதிரி தான் ஹெச் வினோத்துக்கு வலிமை சரியா போகல உடனே வந்து துணிவு நடிச்சு கொடுத்து அந்த படத்தை ஹிட்டாக கொடுத்து அவரை அனுப்பிச்சாரு ஆனால் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அஜித்துக்கு நேர்கொண்ட பார்வை அப்படின்னு ஒரு ஹிட்டு படத்தை கொடுத்தவர் எதுக்கு வலிமை படத்தோட ஒரு ஃப்ளாப்புக்கு முன்னாடி அதே மாதிரி தான் சிறுத்தை ஹீரோவாகவும் விவேகங்கிற தோல்வி படத்துக்கு முன்னாடி அஜித்துக்கு வீரம் பேதாளன்னு ஹிட் படங்களை கொடுத்தவர் ஸோ அந்த பாசம் கூட அஜித்துக்கு இருக்கலாம் ஆனால் நம்ம சியான் விக்ரம் அதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போயிருக்காரு ஸோ அந்த தகவல் தான் இப்போ கோடம்பாக்கத்தில் பரபரப்பாக பேசப்படுது என்ன அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் சியான் விக்ரம் அவர்கள் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு பல கெட்டப் போட்டு உடம்பை ஏற்றி குறைச்சி அப்படின்ட்டு ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக படத்தை நடித்தார் அந்த படத்தின் பெயர் கோப்ரா அந்த படத்தை இயக்குனது டிமாண்டி காலனி இமக்கானொடிகள் படங்களை இயக்கிய அஜய் ஞானமுத்துவர்கள் ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா முற்றிலும் எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த படத்தோட திரைக்கதையும் பட்டு சொதப்பலான ஒரு கதை சொல்லலும் பார்த்திங்கன்னா நடந்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் சேர்ந்துருச்சு ஆனாலும் கூட சியான் விக்ரமோட கடுமையான உழைப்பும் அவருடைய அர்ப்பணிப்பான நடிப்பும் வந்து பேசப்பட்டுச்சு அதில் யாருக்கும் மாற்றுக் இருக்க முடியாது இப்போ சியான் விக்ரமர்கள் அஜய் ஞானமுத்துவை சந்தித்து மீண்டும் அவருடைய இயக்கத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காராம் இத்தனைக்கும் அஜய் கிட்ட கோப்ரா படத்தில் ஏற்பட்ட அந்த திரைக்கதை பிளவு திரைக்கதை பிரச்சனைகள் இந்த படத்தில் வராமல் பார்த்துக்கோங்க மற்றபடி நாம் கரெக்டாக பண்ணவே அந்த படம் சக்ஸஸ் ஆயிடும்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட அஜய் ஞானமுத்தவர்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விக்ரமுக்காக ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த சில கதைகளை வந்து தூசட்ட ஆரம்பிச்சாராம் ஸோ கோபுரா படம் மட்டும் திரைக்கதை சரியாக இருந்து மற்ற விஷயங்கள் சரியாக இருந்தால் அந்த படம் விக்ரமுக்கு இன்னொரு அன்னியன்னே சொல்லிக்கலாம் ஸோ அதை விட்டதை இப்போது மீண்டும் அதே அஜய் ஞானமுத்துடன் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை கோபுரா மாதிரியில் அன்னியன் மாதிரியான ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கார் ஜியான் விக்ரம்